பாஸ் யார் இவன்? எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்? இவன் தான் நிஞ்சா மாஸ்டர் பதுங்கிற புலி. உலகத்திலேயே பெரிய பலசாலியான மனுஷனை கூட இவனால தோக்கடிக்க முடியும். இவனோட ஸ்பீடு எந்த அளவுக்குன்னா, வீரோட தங்கையை மண்ணை தூவிட்டு அவனையும் சேர்த்து புடிச்சிடுவான். அதனால தான் நான் இவனை கூப்பிட்டிருக்கேன். நீங்க ஒரு ஜீனியஸ் பாஸ், நீங்க ஒரு ஜீனியஸ். மியாவ். She is right, boss. அவ சொல்றது சரிதான். ஆனா மிஸ்டர் பதுங்கர புலி, உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மனிதனை தோக்கடிக்க முடியும்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த மனுஷன் என்னோட பாஸ் மட்டும்தான். அவரை நீ தோக்கடிச்சு காட்டு பாக்கலாம். போதும் நிறுத்து, போதும் நிறுத்து, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. உன்னை நிறுத்த சொன்னேன் பாஸ். பாஸ், you are right. இவன் உண்மையாவே ரொம்ப பயங்கரமான ஃபைட்டர். I am mad, very very mad. Team back to நீ என்ன அழிக்கிறதுக்காகவே இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கியா என்ன? Sorry boss, ரொம்ப ரொம்ப sorry. Team back to நிஞ்சா மாஸ்டர் கிட்ட லேசர்ஸ் வாட குடு, மத்த ஆயுதங்களையும் அவங்க கிட்ட குடு. No thank you, எனக்கு எந்த ஆயுதமும் இப்போ தேவையே இல்ல. அந்த சாதாரண பையனுக்கு என்னோட கைகளே போதுமானது. அவன் ஒண்ணும் சாதாரண பையன் இல்ல, அவன் வீர், வீர் த ரோபோட். அவனை குறைச்சி எடை போடாத. நான் உருவாக்கின பெரிய ரோபோட்ட அவன் சுலபமா அழிச்சிட்டான். என்ன யாரும் இதுவரைக்கும் நெருங்கினதே இல்ல. வாங்க டீம் பக்டு, நீங்க வந்து அந்த வீர் யாருன்னு எனக்கு காட்டுங்க. அங்க பாருங்க, அவன்தான். அதோ அந்த பொண்ணோட போயிட்டு இருக்கானே, அவன்தான் வீர். அவனா? தேங்க் யூ. யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? இவருதான் பதுங்கிற புலி, ரொம்ப கிரேட்டான நிஞ்சா மாஸ்டர். உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த நிஞ்சா மாஸ்டர் இவர்தான். அவரு உன்னோட ஒவ்வொரு எலும்பையும் எப்படி உடைக்க போறாருன்றத பாரு. ஓகே, யாரு யாரோட எலும்ப உடைக்கிறாங்கன்னு இப்ப தெரிய போகுது பாருங்க.